சிவதத்துவ சிவம் சேனல் வழியாக நமக்கு ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் சேனல் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலே வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்புற வழிகளிலோ தங்களுக்கான ஜாதக பதிவுகளை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நான் பார்க்க இருப்பது ஜோதிட கிரகசிந்தாமணி என்ற நூலில் 12 ஸ்தானங்களில் நவகிரகங்கள் வந்து வரக்கூடிய பலனை சொல்லக்கூடிய பாடலும் அதற்குண்டான பொருளுமாக வரிசையாக நாம் பார்த்துருக்கிறோம். இதில் போன பதிவில் 5 நூற்றில் நவகிரகங்கள் அமைந்தால் வரக்கூடிய பலனை சொல்லக்கூடிய பாடலும் அதற்குண்டான பொருளும் பார்த்தோம். இந்த பதிவில் 6 வீட்டில் நவகிரகங்கள் அமைந்தால் வரக்கூடிய பலனை சொல்லக்கூடிய பாடலும் அதற்குண்டான பொருளுமாக பார்க்க இருக்கின்றோம். பாடல்கள் சுருக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பொருள்களும் சுருக்கமாகவே அமைகின்றன. எனவே தனியாக அசுபலனும் அசுபலனும் அந்த ஜாதகத்தை பொறுத்தே தீர்மானிக்க முடியும். இருந்தாலும் பழைய நூல்கள் இந்த பலன்கள் விஷயத்தில் எப்படி சொல்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள இந்த பதிவுகள் உதவியாக இருக்கும். இந்த பதிவில் 6 வீட்டில் நவகிரகங்கள் அமைந்த வரக்கூடிய பலனை சொல்லக்கூடிய பாடலை வாசித்து அதற்குண்டான பொருளை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். பாடலாகப்பட்டது சொல்லு மாற்று பணன் பிரபலன் சோமன் சஞ்சல ரோகி செவ்வாய் நலன் வெள்ளுமாள் பிணி வியாழவது பொல்லாம் வியந்த நீர் சரத்வீகன் காரியே வல்ல சம்பணன் ராகு மாறா பிணி மருவு கேது அனுகூல சத்ரு வெள்ளையில் வடிவார் விமநாதர்தான் ஏற்றி கோடல் வழி கண்டிசைப்பதே என்பது இந்த பாடலாகும். இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருளாகப்பட்டது படன் என்ற சூரிய பகவான் 6 வீட்டில் அமையும் போது பிரபலன் என்று இந்த நூல் எடுத்துக் கூறுகின்றது. பிரபலன் என்றால் புகழுடையவன், வல்லமை உடையவன், வலிமை உடையவன் என்று அர்த்தம். சூரியன் 6 வீட்டில் அமையும் போது புகழுடையவனாக, வல்லமை உடையவனாக, வலிமை உள்ளவனாக இருப்பார்கள் என்று இந்த பாடல் கூறுகின்றது. அடுத்ததாக சோமன் என்ற சந்திர பகவான் 6 வீட்டில் அமையும் போது சஞ்சல ரோகி என்று கூறுகின்றது. சஞ்சலம் என்பது மனதில சலனம் உண்டாகுவது, மனதில் குழப்பம் இருப்பது, மனதில் ஏதும் பிரச்சனை இருந்து கொண்டிருப்பது. 6 வீட்டில் சந்திரன் மறையும் போது மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்று இந்த நூல் கூறுகின்றது. அடுத்ததாக செவ்வாய் பகவான் 6 வீட்டில் அமையும் போது நலன் என்று இந்த நூல் கூறுகின்றது. நலன் என்றால் நன்மையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவனாக, மேன்மையான தர்மங்களை செய்யக்கூடியவனாக, நல்ல விஷயங்களில் ஈடுபடக்கூடியவராக இருப்பார் செவ்வாய் 6 வீட்டில் அமையும் போது. அதே போல வெற்றி அடையக்கூடியவராகவும் இருப்பார். மால் என்ற புதன் பகவான் 6 வீட்டில் அமையும் போது பிரச்சனைகள் நோய் நொடிகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அந்த பிரச்சனைகள் நோய் நொடிகளை எதிர்கொள்ளக்கூடிய காரணத்தினால் அதற்கு உண்டான புத்திசாலித்தனமும் வளர்ச்சி அடையும். அடுத்ததாக வியாழன் என்ற குரு பகவான் 6 வீட்டில் அமையும் போது பொல்லான் என்று கூறுகிறது. பொல்லான் என்றால் அறிவியலி. ஒரு காரியத்தை எடுத்து செய்வதற்குண்டான அளவுக்கு அறிவு அவரிடம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு செயலுக்கு திட்டமிடுவதற்குண்டான திட்டமிடக்கூடிய அந்த அறிவு அவரிடம் குறைவாக இருக்கலாம். அந்த அறியாமையோடு அந்த காரியத்தை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அடுத்ததாக சுக்கர பகவான் 6 வீட்டில் அமையும் போது பொல்லான் என்ற வார்த்தைக்கு கொடியவன் என்ற அர்த்தமும் உண்டு. 6 வீட்டில் சுக்கர பகவான் அமையும் போது சாத்வீகன் என்று இந்த பாடல் எடுத்துக் கூறுகின்றது. அடுத்ததாக காரி என்ற சனி பகவான் 6 வீட்டில் அமையும் போது வல்ல சம்பணன் என்று இந்த நூல் எடுத்துக் கூறுகிறது. வல்ல சம்பணன் என்றால் சம்பணன் என்பது சம்பத்துக்களை உடையவன், செல்வங்களை உடையவன். வல்ல சம்பணன் என்பது மிகுந்த செல்வங்களை, மிகுந்த சம்பத்துக்களை உடையவர், திறன்களை உடையவன், திறமை உடையவர். ராகு 6 வீட்டில் அமையும் போது நோய் நொடிகள் ஏற்பட்டால் அவ்வளவு சீக்கிரத்தில் தீராது என்று, அதை தீர்வது கடினம் என்று இந்த நூல் எடுத்துக் கூறுகின்றது. நம்முடைய நோய் நொடிகள் வந்தால் தீர்வது எளிதல்ல, கடினம் என்று இந்த நூல் கூறுகின்றது. கேது பகவான் 6 வீட்டில் அமையும் போது அனுகூல சத்ரு என்று கூறுகின்றது. அனுகூல சத்ரு என்றால் அதாவது நம்மளுடைய அடுத்து பக்கத்துல நண்பர் போலே இருப்பாங்க, ஆனா ஒரு காலத்துல அவங்க திடீர்னு பயவனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், வாய்ப்பு வரக்கூடிய தன்மை உண்டு என்பதுதான் அனுகூல சத்ரு. எனவே 6 வீட்டில் கேது அமையும் போது அடுத்திருக்கக்கூடியவர்கள், அடுத்து அணுகக்கூடிய நபர்கள் நல்லவர்களாக தோன்றினாலும் நண்பர்களாக தோன்றினாலும் எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே அனுகூல சத்ருக்கள் உண்டாகலாம் 6 வீட்டில் கேது அமையும் போது என்று இந்த நூல் எடுத்து கூறுகின்றது. 6 வீட்டில் நவகிரகங்கள் அமைந்த வரக்கூடிய பலனை சொல்லக்கூடிய பாடலும் அதற்குண்டான பொருளுமாக இந்த பதிவின் மூலம் பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும்
ஜோதிட சாஸ்திரங்கள் வந்து வரக்கூடிய இறைவனுக்கு நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.